சினிமா அரசியல் இந்த ரெண்டை தவிர மற்ற நாட்டில் என்னென்ன நடக்குது தெரிஞ்சுக்கணும் அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு உடனுக்குடனே விரும்புனீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் ஆகும் அதை லைக் பண்ணி வச்சுக்காங்க உங்களுக்கு உடனுக்குடனே சினிமா அரசியலை தவிர நாட்டில் வேற என்னென்ன விஷயங்கள் நடக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம் சேலம் அன்னந்தானம்பட்டி பேருந்து நிலையம் அருகே மூக்குத்தி கவுண்டர் என்ற முதியவர் ஆட்டிறி கடை ஒன்று நடத்தி வருகிறார் ஞாயிற்றுக்கிழமை அங்கு வந்த அன்னந்தானபட்டி காவல் நிலைய உதவி ஆய்வாளர்களான பாலசுப்பிரமணியன் மற்றும் சிவபெருமான் ஆகியோர் மூக்குத்தி கவுண்டரிடம் இரண்டு கிலோ ஆட்டிறைச்சி ஓசியாக கேட்டதாக கூறப்படுகிறது இறைச்சியை ஓசியாக தர மறுத்ததால் கோபமடைந்த அந்த காவல்துறை அதிகாரிகள் மூக்குத்தி கவுண்டரை ஆபாச வார்த்தைகளாலும் திட்டியுள்ளனர் மூக்குத்தி கவுண்டர் அவரது மனைவி ராமாயி மற்றும் அவருடைய மகனான விஜயகுமார் ஆகியோரை காவல் நிலையத்துக்கும் அழைத்து சென்று அவர்களை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதில் விஜயகுமாரின் காதில் ரத்தம் காயம் ஏற்பட்டுள்ளது தகவல் அறிந்த மாநகர காவல் ஆணையான சங்கர் காவல் உதவி ஆய்வாளர்கள் இருவரையுமே காவல் கட்டுப்பாட்டை அறைக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் காவல் உதவி ஆய்வாளர் பாலசுப்பிரமணியன் தான் செய்த தவறை உணர்ந்து ராமாயிடம் வந்து நேரில் வந்து மன்னிப்பு கேட்டுள்ளார் அந்த காட்சியும் தற்போது வாட்ஸ்அப்பில் வைரலாக பரவி வருகிறது ஓசிக்கறி கேட்ட காவல்துறை அதிகாரியிடமே தைரியமாக கொடுக்க முடியாது என்று சொல்லி அதற்காக எதிர்த்து போராடி அவர்களை பணியிட மாற்றம் செய்த இந்த முதியவருக்கு சமூக வலைதளங்களில் பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள் நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோகளுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க மேலும் இது போல செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு வச்சுன்னா மறக்காமல் வச்சுக்கா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் தெரிஞ்சுங்கன்னு வச்சுங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க அந்த பேஜ் வந்து லைக் பண்ணிக்கங்க உடனுக்குடனே உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நோட்டிஃபிகேஷன் காட்டும்